ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஷா ஸ்வீட்னஸ் அண்ட் லவ் திஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வித் ஆர்யா ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். விஜய் மாநாட்டுக்கான பணிகள்லாம் மும்முரமாக போயிட்டுருக்கு. ஆனால் மாநாடு நடத்துறது இன்னும் கூட கொஞ்சம் சிக்கல் தான். ஒரு வேளை தள்ளி கூட போகலாம், நடக்காமல் கூட போகலான்ற ஒரு வாதம் ஒன்று வச்சுட்டே இருக்காங்க. யார் வைக்கிறாங்க, எப்பொழுது வந்து அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமைங்கிற தேதி முடிவு பண்ணமோ அதில் நிச்சயமாக தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, கால்கோல் விழா துவங்கி முடிஞ்ச உடனே வேலை ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு வந்து மழை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீறி ஒரு வேளை மழை வந்தால் கூட அதற்கான மாற்று ஏற்பாடு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு தெளிவான திட்டமிடுதல். கால்கோல் விழா நடக்குது, அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பட பூஜை அந்த போட்டோஸ் இதெல்லாம் வருது. அரசியலோட சினிமா சொல்லவே இல்லை. நாங்க அவர் அந்த இதுக்கு வரப்போறோம். நீங்க மாநாட்டுக்கான கால்கோல் விழா தான் நேற்று நடந்தது. கமல்ஹாசன் சொன்ன மாதிரி என்ன பார்ட் டைம் பாலிடிக்ஸ், பார்ட் டைம் இல்லை, இது எனக்கு மாற்று தொழிலும் அல்ல, இது எனக்கு பொழுதுபோக்கும் அல்ல, இது நம்ம ஃபுல்லாக இறங்காம இங்கே வந்து நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. என்னதான் தோழர்கள் எல்லோருமே கடுமையாக உழைத்தாலும் வேலை செய்தாலும் இன்றைய முகம் என்பது அவர் தான். நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் வெளிப்படையான செய்திகள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். சில நேரங்களில் வன்மத்தோடு நடக்கின்ற விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கும். என்ன சார் இருக்க போகுது, நிறைய பயப்படுறதுன்னு கண்டிப்பா நான் திமுக சொல்லுவேன். திமுக பயப்படுது, அதுல வந்து அங்கிருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் அவங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்டார். ஒரு ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் கட் பண்ணி போட்டு ஒரு இளையராஜா பாட்டு ஒன்று போடுறாங்க, பெத்த மனசு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போடுறாங்க. இது என்ன நோக்கம் உனக்கு, திமுக ஐட்டிவிக்கு இது செய்ய வேண்டிய நோக்கம் என்ன, அவசியம் என்ன? மாநாடு வரைக்கும் என்ன ஒரு கட்சியினுடைய கொள்கைங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா மக்கள்? நான் சொல்றேன், ஒரு 20 நாள் காத்துக்கிட்டு சொல்றேன். இந்த கொள்கையை அறிவித்த பிறகுதான் தீவிரமாக நம்ம ஒவ்வொரு பிரச்சனை நிலைப்பாடு எடுக்கணும். பிரச்சனைகள் காத்திருக்காதுல்ல, அதுக்கு கண்டிப்பா காத்திருக்காது. ஆனா பிரச்சனைகள் தீர்ந்தும் போயிடாது. இல்ல உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிட்டார், இனிமேல் எல்லாம் தேனாரும் பாலாரும் மட்டும் தான் ஓடும், சொல்லவே முடியாது. படம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப மாநாடு நடந்து முடிந்த பிறகு அவர் மறுபடியும் ஷூட்டிங்க்கு போயிடுவார். அப்ப மறுபடியும் அரசியல் ஒரு பார்ட் டைம் ஆன மாதிரி ஆயிடாதா? தமிழிசை வந்தவர்கள் சொல்ல மாதிரி எங்க மொத அந்த படத்தை நிப்பாட்டி வரேனாரு, இந்த படத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. திரைப்படங்கள் தான் பார்ப்பதில்லையே தவிர நான் அறிக்கைகளை படிப்பவள் மறுபடியும் தமிழ் செய்ய மாட்ட சொல்றேன். ஓட்டிற்கு பிறகு இன்னொரு படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. நேற்றே வந்து பூஜை போட்டோம், இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த படத்தை எவ்வளவு விரிவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரிவாக முடிக்கணும்னு ஒரு முடிவு இருக்காரு. மாநாட்டுக்கான ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார், இராணுவ கட்டுப்பாட்டோடு எல்லாரும் வந்து செயலாற்றணும், அந்த மாதிரியான ஒரு கடிதம். அதன் அவசியம் என்ன? நான் வந்து எல்லோருமே பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நானே இல்லைன்னு சொல்லுவேன். இது முழுக்க ஒரு அரசியல் மேடை, இது சினிமா மேடை கிடையாது. இப்போ நீங்கள் செய்கிற எந்த ஒரு சிறு விஷயமும் என்ன ஆகிடும், கொள்கை ரீதியாக என்ன பேசினா என்பதை தாண்டி என்னப்பா இவங்க இப்படி நடந்துட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அது ரொம்ப ஈஸியாக வைரலாக போயிடும். அதற்கு எந்த விதமான இடமும் கொடுத்து விடக்கூடாது. ஒரு கால்கோல் விழா நடத்துறோம், மாநாடு இல்ல, அதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது. நாளைக்கு வந்து ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு விஷயம் நாம் நம்பர்ஸ் குள்ள போக விரும்பல, ஆனால் தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடு இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஜெகதீஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம். விஜய் மாநாட்டுக்கான பணிகள்லாம் மும்முரமா போயிட்டு இருக்கு. ஆனால் மாநாடு நடத்துறது இன்னும் கூட கொஞ்சம் சிக்கல் தான். ஒரு வேளை தள்ளி கூட போகலாம், நடக்காமல் கூட போகலான்ற ஒரு வாதம் ஒன்று வச்சுட்டே இருக்காங்களே. யார் வைக்கிறாங்க? இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் செப்டம்பர் 23 ஒரு அனுமதி தேதி ஒன்று நாங்கள் கொடுத்தோம். அப்போ கூட எங்கள் பொதுச்செயலாளர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்படும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால் நம்ம வந்து இந்த தேதியில் நடக்கலாமா நடக்காதான் ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் எப்பொழுது வந்து அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமைங்கிற தேதி முடிவு பண்ணோமோ அதில் நிச்சயமாக தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் தெரியும் அவர் வந்து சினிமாலையும் இருக்கார் அப்படிங்கறது தெரியும். சோ சினிமால வந்து ஒரு ஷூட்டுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அதற்கு வானிலையில என்னெல்லாம் பார்ப்பாங்களோ அதெல்லாம் பார்த்து டீம்கிட்ட பார்த்து அன்னைக்கு வந்து மழை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீறி ஒரு வேளை மழை வந்தால் கூட அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு தெளிவான திட்டமிடுதல். நேத்து நீங்க பாத்திருப்பீங்க, கால்கோல் விழா துவங்கி முடிஞ்ச உடனே வேலை ஆரம்பிச்சிருச்சு. நேற்றே வந்து ஜேசிபி மிஷின்ஸ் வச்சு அந்த மட்டப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் துவங்கிவிட்டது. இன்னொன்று, அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர் பரணி பாலாஜி நேற்றே வந்து எல்லா இடங்களுக்கும் போய் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் அமைக்கணும், பொதுச்செயலர் அங்கே தான் இருக்க போகின்றார். அதனால் ஏற்பாடு ரீதியாக எந்த சிக்கலுமே இல்லை. கார் பார்க்கிங்கான வசதிகள் எல்லாம் தனியாக செய்யப்படும், உணவுக்கான வசதிகள், கழிவறைக்கான வசதிகள், ஓ யார் யார் எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்க எங்கெங்கே பார்க்கிங் பண்ணணும், டூ வீலர் எங்கே பார்க் பண்ணணும், கார் எங்கே பார்க் பண்ணணும், மாநாட்டு திடலுக்கு போகக்கூடிய வழி எதுவாக இருக்கப் போகின்றது, தலைவர் வர வழி எதுவாக இருக்கப் போகின்றது, எல்லாமே ரொம்ப தெளிவான திட்டமிடுதலுடன் இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இனிமேல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முதன் முதலாக அதிகாரப்பூர்வமாக நம்ம சொன்ன தேதி வந்து அக்டோபர் 27 தான்.
செப்டம்பர் 23 என்பது நம்ம போலீஸ் பர்மிஷன் கேட்டதுனால புரிந்து கொள்ளப்பட்ட தேதி தானே தவிர அதிகாரப்பூர்வமாக முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 என்பது நிச்சயமாக நடக்கும். கால்கோள் விழா நடந்திருக்கு, அதில் விஜயும் பங்கேற்பார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு, அப்புறம் உடனே அது மறுப்பு செய்தியும் வருது. ஆரம்பத்திலேயே இப்படியா அப்படிங்கிற ஒரு இல்லைங்க, இது மட்டும் கிடையாதுங்க. எங்களுக்கு இந்த மாநாட்டு தேதி குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி சேனல் ஒரு செய்தி சொல்கிறாங்க. செப்டம்பர் 12 ஒரு செய்தி சேனல்லாம் சொல்கிறாங்க, இன்று நிச்சயமாக மாநாட்டு தேதி அறிவிக்கப்பட போகின்றது. அவருடைய நீலாங்கிற இல்லத்தில் பரபரப்பான காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லோரும் எங்களுக்கு தெரியும் அவர் எங்கே டிஸ்கஸ் பண்ணுவார். அவருடைய வீட்டில் வந்து டிஸ்கஷனே நடக்கவே நடக்காது. அவர் வீடு என்பது வேறு, அவருடைய அலுவலகம் என்பது வேறு, அங்கே தான் நடக்கும். ஆனால் இவங்க செய்திகள் போடுறாங்க. அக்டோபர் 15 என்று நிர்வாகிகள் படம் வரைந்து கொண்டிருக்கிறார்கள். அக்டோபர் 15 இப்படி செவ்வாய்க்கிழமை நடக்கும், அவங்களே ஒரு தேதி போடுறாங்க, அவங்களே ஒரு டிஸ்கஷனுக்கு போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை யாராவது மாநாடு வைப்பாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கேள்வி. தீபாவளி வந்து அக்டோபர் 31 நமக்கு தெரியும், வியாழக்கிழமை. நம்ம வியாழக்கிழமைக்கு வந்து யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் இருக்கிறவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போவாங்க நான் நினைக்கல. 31 புதன்கிழமை நைட்டு போவாங்க, செவ்வாய்க்கிழமை நைட்டு கூட போவாங்க. ஏன்னா எல்லோருமே அலுவலகம் இருக்கிறது. நான் கேட்ட வரைக்கும் புதன்கிழமை கூட லீவ் கிடையாதுங்க, வியாழன் வெளி அங்கிட்டு தான் லீவ் விட்றாங்க. அதனால் தீபாவளிக்கு ட்ராவல் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு இடைஞ்சலோ சிக்கலோ நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அந்த புரிதல் கூட இல்லாமல் நம்ம தேதி வைக்க போகிறோம். இன்னொன்று, எல்லா மாவட்டத்திலேருந்து வரப்போகிறாங்க. நீங்கள் பொதுமக்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரப்போகிறவர் கிட்டத்தட்ட முதல் நாளே கிளம்பணும். தென் மாவட்டங்கள்லேருந்து வரவங்க எல்லாருமே, ஏன்னா வட மாவட்டத்தில் நம்மளுடைய மாநாடு பந்தல் இருக்குது, அப்போ எல்லாருமே கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களுக்கும் தொழிலெலாம் இருக்கிறது, எல்லோருமே இங்கேருந்து என்னென்ன பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எல்லோருக்கும் ஏற்ற தேதி என்பது எதுவாக இருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த மாநாடு நம்மளுடைய நோக்கம் என்பது ஜூலை மாதத்தில் நடக்க வேண்டும்னு தலைவர் ஆசையாக இருந்தது. எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வேளை எலெக்ஷன் நடக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போகும், நமக்கு தேதி நிச்சயமாக அது முடிஞ்சிடும். நம்ம தேர்தலில் பங்கெடுக்க போகிறது கிடையாது. அடுத்ததாக நம்ம செய்ய போகின்ற மிக முக்கியமான நிகழ்வு வந்து மக்கள் சந்திப்பு தான். அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கும், மக்கள் சந்திப்பு என்பது மாநாடுங்கிறத தலைவர் வந்து கொடியேற்ற நிகழ்வையும் அது உறுதி செய்தார். அதில் உடனடியாக செய்ய வேண்டும் என்பது அவருடைய யோசனையாக இருந்தது. ஏன்னா நம்ம அது முடித்த பிறகுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து குரல் கொடுக்கணும். எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கணும். மாவட்டந்தோறும் நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நாம் எதற்கெல்லாம் களப்போராட்டம் செய்யணுமோ களப்போராட்டம் செய்யணும், எதற்கெல்லாம் கூட்டம் நடத்த வேண்டுமோ கூட்டம் நடத்தணும், உள்ளரங்க கூட்டம் நடத்தணும், வெளிப்புறத்தில் கூட்டம் நடத்தணும், ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தணும். ஆப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம்னா கூட அதற்கான உறுப்பினர் சேர்க்கையான முகாம்கள் போடணும். தினந்தோறும் இது கட்சியும் செயல்படுகின்ற கட்சியாக இது மாற வேண்டும்னா முதல்ல நம்ம அந்த மாநாட்டை முடிக்க வேண்டும்ங்கிற ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால தான் இப்போ கூட நீங்கள் இந்த படவேலைகள் ஆரம்பித்தால் கூட நான் வந்து உடனடியாக இந்த மாநாட்டை முடிச்சிடுறேன். மாநாட்டை முடிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும், நீங்கள் வாடி வேலை செஞ்சுட்டே இருங்க. நான் எவ்வளோ விரைவாக இந்த படத்தை முடித்து விட்டு முழு நேரமாக வர முடியுமோ அதை நான் வந்துடுறேன். அதற்கு பிறகு எல்லோரும் எதிர்பார்க்கின்ற மாதிரி நம்ம அவர் கட்சி வந்து செயல்பாட்டுக்கு வரப்போது அவர் வந்து முழுக்க முழுக்க இறங்கி நடைபயணம் மற்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நடைபயணம் நிச்சயமாக எல்லாமே இருக்கும். நீங்கள் அதான் சொல்கிறீங்க, இந்த படம் முடிந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகம் எதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் இந்த மண்ணில் வந்து நிற்க முடியும், இந்த இதெல்லாம் செஞ்சாதான் திமுக போன்ற ஒரு பலமான கட்சிகளும் எதிர்க்க முடியும் நீங்கள் நினைக்கிறீர்களோ அது எல்லாமே நடக்கும். ஆனால் அவர் இறங்கிறதுக்கான அந்த காலம் என்பது இந்த பட வேலைகள் முடிந்த பிறகுதான். சோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநிலம் முழுக்க ஒரு ராகுல் காந்தி பாரத் ஜோடா நடத்தின மாதிரி அது 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 வந்து அந்த முறைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஆனா மக்கள் சந்திப்பு நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எல்லா ஊர்களுக்கும் எல்லா நிச்சயமாக நடக்கும். எல்லா தரப்பு மக்களையும் சந்திப்பார், மீனவர்களை சந்திப்பார், விவசாயிகளை சந்திப்பார், வணிகர்களை சந்திப்பார், எல்லாமே நடக்கும். அது நடக்க அதற்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் நான் முதல்ல அவர் வந்து பார்த்து அரசியல் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதல்ல எல்லாருக்கும் கேள்வி, தமிழக வெற்றிக் கழகத்தின் நோக்கம் என்ன, தமிழக வெற்றிகம் எதற்காக துவக்கப்பட்டது, யார் எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க, என்ன கொள்கை பிரகடன மாநாடுன்னு சொல்கிறீங்க, கொள்கை திருவிழான்னு சொல்லி சொல்கிறீங்களே, நீங்கள் எதை முன்வைக்க போகிறீங்க, எந்த பாதையில் போகிறீங்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து டே 1 பிப்ரவரி 2 நம்மளோட அறிக்கைகள் மூலியமாகவும் எடுத்த சில நிலைப்பாடுகளின் மூலியமாகவும் கடைசியாக வந்து பெரியார் தேர்தலுக்கு போய் மாலை அணிவித்ததன் மூலியமாகவும் எந்த பக்கம் போகிறீங்க, இல்லை எந்த பக்கம் நீங்கள் நிச்சயமாக போகலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கிளாரிட்டியாக வந்துருச்சு. ஆனாலும் யாரை எதிர்த்து நாம் வந்து அரசியல் செய்ய போகிறோம், உங்களோட பாதை எதுவாக இருக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கான பதில்கள் எல்லாமே நீங்கள் வந்து அக்டோபர் 27 தெரிந்து கொள்வீர்கள். அதை தான் நாங்களும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கோம். ரொம்ப கால்கோள் விழா நடக்குது, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் படப்பூஜை நடந்த அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு கட்சி மாநாடு நடக்குது, ஆனால் அந்த பணிகளோ அந்த விஷயங்களையோ பார்க்காம இப்படி படப்பூஜை அந்த விஷயம் வர்றதுங்கிறது கட்சி தலைவருக்கு அது இல்லை பார்ப்பாங்கல்ல, ஏதோ அவருக்கு எதுவுமே தெரியாம இந்த தேதி தெரியாம விக்கிரவாண்டிங்கிற இடம் தெரியாம அது மாதிரி நடக்குதுன்னா நீ சொல்றது ஒன்று. இன்னொன்று, நீ முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அவர் வர மாதிரி இருந்துச்சு, அதான் பிரச்சனை. நான் ஒரு செய்திகளை கிளப்பி விட்டுறாங்க, ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது, ஒரு அவர் வரப்போறார் போல இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது, அதுக்கப்புறம் இல்லை வராமல் ஏமாத்திட்டாருப்பா, இது மூணுமே இல்ல. அதை விட்டுட்டு ஒரு பாருங்க, சினிமா பூஜைக்கு போறாருங்கிறது நாலாம் அரசியலோட சினிமா தான் சொல்லவே இல்லை. நாங்க அவர் இதுக்கு வரப்போறோம். இன்னொன்னு, நீங்க மாநாட்டுக்கான கால்கோள் விழா தான்,
நேற்று நடந்தது. ஆனால் எங்களோட தோழர்களோட உற்சாகம் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கின்ற காரணத்தினால ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, 4 மணிக்கு காலைல 3:30 மணிக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட 15,000 பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ கார்ஸ் வந்து நிற்கிது, உள்ளே போன கார் வெளியே வர முடியலை, காவல்துறை ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஒரு டிக்கெட்ல இருந்து பேசிகிட்டு இருக்கோம், சார் இது என்ன நீங்கள் மினி மாநாடு ஏதாவது நீங்கள் நடத்துறீங்களா, இன்றைக்கி மாநாட்டுக்கான ஆள்லாம் இன்றைக்கி சேர்க்குறீங்களா, நாங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அவங்க விருப்பப்பட்டு அவங்களா வர்ற விஷயம் தான். பொதுச்செயலர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நீங்கள் வந்து இதற்கு மாவட்ட தலைமையிலிருந்து வந்தால் மட்டும் அதான் சார் அவ்வளோ பேர் ஆர்வமாக வந்துடுறாங்கல்ல. ஆனால் இப்போது ஆனால் நடிகர் விஜய் வந்து நடிகரா ஒரு திரைப்பட விழாவுக்கு போறாருன்னா அப்ப அவருடைய கட்சியில இப்படி நடந்துட்டு இருக்க நேரத்துல அரசியலை விட அப்படி பாத்தீங்கன்னா இவர் கேரியர் பீக் கேரியர்ல இருக்க வரைக்கும் விட்டுட்டு வரணும். சினிமா தான் எனக்கு இன்னும் சொல்ல போனா நான் படம் மட்டும் நடிக்கிறேன், அரசியலும் நடக்கும், ரெண்டுமே நடக்கும். கமல்ஹாசன் சொன்ன மாதிரி எனக்கு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பார்ட் டைம் இல்ல, இது எனக்கு மாற்று தொழிலும் அல்ல, இது எனக்கு பொழுதுபோக்கும் அல்ல, இது சீரியஸ் பிசினஸ் எனக்கு தெரியும். இது நம்ம ஃபுல்லா இறங்காம இங்கே வந்து நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. என்னதான் தோழர்கள் எல்லோருமே கடுமையாக உழைத்தாலும் வேலை செய்தாலும் இன்றைய முகம் என்பது அவர் தான். அந்த முகம் என்பது முழுக்க இறங்கணும். அதுக்கப்புறம் தான் 2ஆம் கட்ட தலைவர்களும் அடையாளப்படுத்தப்படுவார்கள், அவங்கள ஒருத்தராக நீங்கள் வெளியே வருவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்மளுடைய முழு நேரமும் இந்த அரசியல் களத்திற்கு தேவை என்பதை உணர்கின்ற காரணத்தினால் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். இங்கே கோட்டு வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுது, அடுத்த T69 சொல்லப்படுகிற படம் என்ன பிஸ்னஸ் பண்ண போகுது, இந்த பீக் கேரியர் நான் இருந்தால் கூட நான் விட்டுட்டு வர்றேன்னு சொன்னால் எனக்கு அரசியல் தான் முக்கியம். ஆனால் நேற்றைய நிகழ்வு என்பது திட்டமிடுதல்லையே அவர் வருகிறார் என்பது கிடையவே கிடையாது. சில பேர் ஃபஸ்ட்டு வர்றாருன்னு போட்டாங்க, அப்புறம் ஆன்லைனில் கலந்துக்கிறான்னு சரி, ஆன்லைன் கலந்துட்டு எங்கேயும் சட்டப் போச்சிருக்கோம், ஒன்றுமே கிடையாது, எப்படி கலந்துக்குவார். நாங்கள் ஒரு பேனர் தான் போட்டிருந்தோமே தவிர அந்த மாதிரி ஒரு செட்டப்பே கிடையாது. அப்போ ஏன் இந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஒருவேளை வெளிப்படைத்தன்மையா எல்லாமே மீடியாக்கோ அல்லது மக்களுக்கோ சொல்லும்போது இந்த சிக்கல் வராதோ இல்லைங்கிறதுனால தானே யூகங்கள் வருது, அந்த யூகங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும். இல்லைங்க, நாங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் கால்வல் விழா நடக்க போகுதுங்கிறது வெளிப்படையாக சொன்னோம். பொதுச்செயலாளர் ஒவ்வொரு ஊர் ஊருக்காக போய் இந்த மாநாட்டிற்கான அழைப்புதல் கொடுக்கறது வெளிப்படையாக சொல்கிறார். நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் வெளிப்படையான செய்திகளை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். பல யூகங்கள் ரெண்டுமே நான் பார்க்குறேன். ஒரு ஆர்வம் மிகுதியில் நான் தான் முதல்ல பிரேக் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் சில நேரங்களில் வன்மத்தோடு நடக்கின்ற விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்கு. வன்மம் என்ன சார் இருக்க போகுது? இல்லைங்க, நீங்கள் இப்போ ஒரு செய்தி சேனல்களில் இப்போ நேற்று வந்து நடந்த செய்தியை பார்க்கலாமே. நேற்று 2-3 செய்தி நான் ஒரு டிபேட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். கரூர் தாவக நிர்வாகி ஒரு ஆசிரியை ஏமாற்றிவிட்டார், அவர் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு. பல கட்சிகளிலே நடக்கிற அவரை கட்சியே இல்லை. ஓ, அதுதான் பிரச்சனை, அவர் எங்கள் கட்சியே இல்லை. எங்களோட கரூர் மாவட்ட தலைவர் மதியழகன் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அவருக்கும் எங்களுடைய கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய தோழர்கள் நிறைய பேர் எடுத்து போட்டோ போடுறாங்க, அவர் திமுக இருக்கார் பார்த்த கடைசியா. விஜய் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், விஜய் புதுசா கட்சி தொடங்குறாரு. ஆமா, திமுக இருந்து அதிமுக இருந்து மதிமுக இருந்து விசிக பாஜக இருந்து கம்யூனிஸ்ட் வருவாங்கல்ல, வருவாங்க வந்து தவறு செஞ்சா நீங்க சொல்லுங்க. உங்க கட்சி நிர்வாகி என்னங்க இப்படி தவறு செஞ்சா, நம்ம ஆன்லைன்ல எல்லாம் பதிவு செய்ய வச்சமே கட்சியில இணைய வச்சமே அப்படி இணைஞ்சிருக்கலாம். ஆனா அவர் நிர்வாகி இல்லன்னு சொல்றாங்க, அதான் பிரச்சனை. தாவக்க நிர்வாகி வேற போடுறாங்க, தாவக்க உறுப்பினர் போட்டா கூட சரிங்க, யாருங்க உறுப்பினர். இன்னும் நிர்வாகிகள் நம்ம போட அறிவிக்கல, நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமாக நிர்வாகிகள் பட்டியல் என்பது நமக்கு முதல் முதலா தலைவர் யார், பொதுச்செயலாளர் யார், இதுதான் வந்து இதுதான் வந்தது. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தின் நீங்க பார்க்கும்போது பொருளாளர் வெங்கட்ராமன், தலைமை நடைச்சாளர் ராஜசேகரன், கொள்கை பரப்பு துணைச்செயலர் இம்ரான் தஹிரா, March 8 மகளிர் தினத்திற்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான டீம் போட்டு யாஸ்மின் அவங்க தலைமையில் நடக்கும். இது மட்டும்தான் தலைவரோ இல்லை பொதுச்செயலரோ கையெழுத்துப்பட்டு வந்திருக்கிற விஷயம். இதை தாண்டி எனக்கு தெரியும், இன்டர்னலாக வந்து இந்தந்த மாவட்டத்தில் யார் உட்பட ஒரு 4 பேர் வந்து மீடியாவில் சந்திப்போங்கிறது ஒன்று. இன்னொன்று, எனக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் தலைவர், யார் பொதுச்செயலர், யார் செயலாளராக இருக்கார், யார் பொருளாளராக இருக்கார், தொகுதி பொறுப்பாளர் யாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக எங்கே அறிவிக்கப்படவில்லை. அறிவிக்காத ஒருத்தரை நீங்கள் தாவேக்க நிர்வாகி ஆசிரியரிடம் போலியாக ஏதோ பணம் வாங்கினாரு, அவர் நான் கைது பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த செய்தி வருதுன்னு கேட்குறேன். விஜய் அரசியலுக்கு வர்றத நிறைய பேர் விரும்பல அல்லது நிறைய பேருன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு செக்டர் இருக்காங்க, அவர் ஒரு பயம் இருக்கு. இன்னொன்று, நிறைய பயப்படுறதுனா கண்டிப்பா நான் திமுக சொல்லுவேன். திமுக பயப்படுது, கொடியேற்ற நிகழ்வு நடக்குது, அதுல வந்து அங்கிருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் அவங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்டார், தலைவர் எப்படி பார்த்துக்கிட்டார், எப்படி கூட்டிட்டு போனாரு எல்லாம் தெரியும். ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் கட் பண்ணி போட்டு ஒரு இளையராஜா பாட்டு ஒன்று போடுறாங்க, பெத்த மனசு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போடுறாங்க. இது என்ன ஒரு நோக்கம் உனக்கு? அது ஒன்று. இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற செய்தி, பொதுச்செயலாளர்கள் நேற்று அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு, அவர் பொறுமையாக பேசுகிறார், அவர் வேர்க்கவருக்கு பொறுமையாக பேசுகிறார், அதை ஸ்லோ மோஷனில் கட் பண்ணி போட்டு எங்க நீங்க யாரோ குடிச்சிட்டு வரவேணாம் சொல்றீங்க, உங்க போச்சாரே குடிச்சிட்டு வராருன்னு ஒரு வன்மத்தோட ஒரு வீடியோ போடுறாங்க. அரசியல் நீண்ட காலம் பார்க்கக்கூடியவர், எவ்வளவு கட்சிகளுக்கு அல்லது எவ்வளவு தலைவர்களுக்கு, ஈவன் திமுக தலைவர்களுக்கே கூட இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்ததில்லை. இந்த மாதிரியான கட் பண்ணியோ அல்லது மேனிப்புலேட் பண்ணியோ
அல்லது சில விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப போட்டோம்லாம் வீடியோஸ் மற்ற கட்சிகள் போட்டது இல்லையா? இதற்கு முன்னே சீமானுக்கு நடந்தது இல்லையா? சீமான் பேசினது இதே மாதிரி ஸ்லோமோ பண்ணி அப்படி போடலையா? எவ்வளவு எல்லா கட்சி தலைவர் அரசியலுக்கு வந்தாச்சு. அதான் சொல்றேன், மூன்றாம் தர மக்கள் எல்லா பக்கத்திலயும் எல்லா கட்சிகள் இருப்பாங்க, இந்த வேலைகளை செய்வாங்கல்ல? நிச்சயமா செய்வாங்க, அதுக்கு தக்க பதிலடி நாங்க கொடுப்போம். எது ஃபேக் வீடியோ, எது உண்மையான வீடியோ, அவங்க செய்த தவறுகள் என்ன, எங்க வேற வழி இல்ல, இதெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும். நீ கேட்டீங்கல்ல, நீங்க வந்து பயப்படுறாங்களான்னா, திமுக ஐடிவிக்கு இது செய்ய வேண்டிய நோக்கம் என்ன, அவசியம் என்ன? ஏன் வருகிறது? இது ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய சக்தி. தமிழக வெற்றிகளும் என்னங்க பெருசாக சாதிச்சிட போகிறாங்க, என்ன ஒரு சதவீத வாக்கு வாங்குவாங்களா அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் இந்த பயமும் பதட்டம் வருது? நீ ஒரு கால்கோள் விழா நடத்துகிறோம், மாநாடு இல்லை, அதற்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருகிறது. நாளைக்கு வந்து ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு விஷயம் நான் நம்பர்ஸ்குள்ளே போக விரும்பலை, ஆனால் தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நிச்சயமாக நான் சொல்ல முடியும். ஓகே, கண்டிப்பாக நான் வந்து தாவேக்காவுடைய நிர்வாகியில் தாமேக்காவோட செய்தி தொடர்பாளர் நான் சொல்லலை, அதை தாண்டி சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு பெரிய கூட்டம் சார், அனுமதி எல்லாம் கம்மியா தான் வாங்கிடுறோம், 50,000 பேர் பாருங்க. நீங்க என்ன நடக்குது பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தில் எவ்வளவு பேர் நீங்க, அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடு ஒன்று இருக்கு உங்களோட ஒவ்வொரு மாவட்ட தலைமையிலையும். ஓகே, எத்தனை பஸ் இப்போ வரப்போகுது, எத்தனை கார்ஸ் வரப்போகுது, சில பேர் டூ வீலர்ல பக்கத்து செஞ்சிலாம் பேசும்போது சார் டூ வீலர் நாங்கள் வந்துடுவோம். அந்த அது ஒன்று அன்ஆர்கனைஸ்டா. இப்போ எனக்கு தெரியும், என்னுடைய வார்டில் ஒரு நண்பர் பேசுறார், சார் இவர் மாவட்ட தலைமைக்கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, நான் ரெண்டு பஸ் எடுத்துகிட்டு என்னோடய ஏரியா மக்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறேன், நாங்கள் கை காசு போட்டு நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, தன்னை எழுச்சியே தானாக வந்து பார்க்கணுன்ட்டு வருவாங்க. நீ மெம்பர்ஷிப் ஆப்பில் ஒரு வருகை பதிவேடுன்னு ஒன்று கொண்டு வர்றோம், வருகை பதிவுனா நாங்கள் அட்டண்டன்ஸ் மாதிரி போடுறோம். அப்போது இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் நிச்சயமாக ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்டாக நிறைய பேர் வரப்போகிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறோங்கிறது வேறு விஷயம், இது எல்லாமே நடக்க போகுது. இப்போ தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாநாடாக இது நிச்சயமாக இருக்கும். அப்படி அந்த மாநாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட தீவிரமாக என்னென்னலாம் செய்யலாம், இல்லை மாநாட்டில் வந்து இவங்க தப்பு செஞ்சுருக்காங்கன்னா தேடக்கூடிய நபர்களும் இருப்பார்கள், தவறே நடக்காட்டி கூட தவறாக சித்தரிக்கக்கூடிய நபர்களும் இருப்பார்கள், அது எல்லாமே நடக்கதான் செய்யும். நாங்கள் எதிர்கொள்ள தயார் தான், நாங்கள் எதிர்கொள்ள தயார்னு சொல்லலாம், ஆனால் ஒரு பயம் பதட்டம் உங்களுக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கின்றது. அவர் கொள்கையை மாநாடு வரைக்கும் தான் வெயிட் பண்ணி பார்க்கணுமா? என்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம், ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, என்ன கொள்கை என்ன கொள்கைன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கொள்கை அறிவிப்பு மாநாடாகவே அறிவிச்சிட்டிங்க, அந்த மாநாட்டில் கொள்கையை சொல்ல போகிறோம். மாநாடு வரைக்கும் என்ன ஒரு கட்சியினுடைய கொள்கைங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா மக்கள் அப்படின்ற கேள்வி வருது. நிச்சயமாக ஒன்று, நீங்கள் வந்து அந்த முன்னாடி சொன்ன மாதிரி எந்த வழியில் இவர்கள் பயணிக்கப் போகின்றார்கள், சமூக நீதி தான் நம்மளுடைய பாதை, சமதர்ப்பம் தான் நம்மளுடைய பாதை, சுயமரியாதை எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஆனாலும் நீ கேட்குற மாதிரி தீவிரமான கொள்கைகள் என்னங்கிறது நமக்கு தெரியணும். பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ அக்டோபர் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 20 நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன். நாங்கள் இவ்வளோ சார், அதில் ரகசியம் என்ன? ஒரு கட்சி இல்லை, ரகசியம்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு மக்கள் சந்திப்பான மாநாட்டில் மக்களிடம் தெரிவிக்க வேண்டும்ங்கிற மட்டும் தான். இன்னும் சொல்லவா, எங்களோட முதல் அறிக்கையில் கொடியேற்றுவதை மாநாட்டில் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். கொடியேற்றுவது எங்களோட பிளானில் கிடையாது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொடியேற்ற பிளான் கிடையவே கிடையாது. இது நம்ம நினைத்த நேரத்தில் நடக்கவில்லை, அப்போ நம்ம கொடி ஏற்றிடுவோம். ஆனாலும் ஏன் அந்த விளக்கம் கூட கொடுக்கலன்னா, அது மாநாட்டு பந்தலில் இந்த லட்சக்கணக்கான தோழர்கள் முன்னாடி நம்ம சொல்லணுங்கிறத ஒரு ஐடியா மட்டும்தான். வேற இது சில பேர் ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்க, இது ட்ரெய்லர் நாங்கள் டீசர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து இவரோட தோழர்களுக்கு முன்னாடி கொள்கையை சொல்லிட்டா எதிர்க்கிறதுக்கு காரணம் கிடைச்சிரும் யாருக்காவது, அதற்கு நீங்கள் கொள்கை சொல்லிய பிறகு இந்த கட்சி வந்து 100 ஆண்டு இருக்கு, 50 ஆண்டு இருக்குன்னா 50 ஆண்டு விமர்சிட்டு தான் இருக்க போறீங்க. ஒன்றுமே யாருக்கு தவிர, இன்னும் சொல்ல போனால் தேர்தலோட பொருத்தி பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் அதில் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு செய்யதானே போகிறோம், நியாயமான விமர்சனம் நாங்கள் பதில் சொல்ல தானே போகின்றோம். இப்போ நிச்சயமாக வரும். நீங்கள் வந்து இந்த பிப்ரவரியில் வந்திருந்தா இது வந்து முன்னாடி நாங்கள் விமர்சி அப்படி கிடையாது இல்லையா. அக்டோபர் 27க்கு பிறகு நீங்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க தான் போகிறீங்க. நாங்கள் ஒரு புத்தகம் கொடுத்தோம்னா நீங்கள் ஓகே இந்த இதில் வந்து இதை சொல்லியிருக்கீங்களே, இது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, இது வந்து இது இந்த பாதையில் பயணிப்பது சரியா தவறா, இது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லா கேள்விகளையும் நாங்கள் எதிர்கொள்ள தான் போகிறோம். உங்கள் மாதிரி ஊடகவியலாளர்கள் நியாயமான கேள்வியும் எதிர்கொள்ள போகின்றோம். நீங்கள் வன்மத்தோடு சில பேர் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல தான் போகிறாங்க, பதில் சொல்லாமல் கடந்து போகிறலாம் கிடையாது. காத்திருந்துட்டீங்க, நிச்சயமாக காத்திருந்துட்டீங்க. நீங்கள் தீவிரமாக நீங்கள் உங்கள் நீராதாரங்கள் பிரச்சனையில் என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஊழல் பிரச்சனை நிலைப்பாடு என்ன போன்ற எல்லா நிலைப்பாடுகளும்
கண்டிப்பாக அக்டோபர் 27 தெரிவிக்கும். சரிங்க சார், இப்போ மாநாடு நடத்த போகிறோம், அப்போ கொள்கைகளை சொல்ல போகிறோம். ஆனால் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு 6-7 மாதம் ஆகிடுச்சு, எதற்குமே வந்து நிற்க மாட்டாங்க, போராட மாட்டாங்க, குறைந்தபட்சம் ஸ்டாண்டு கூட பல விஷயங்களில் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொன்றும் நடந்துகிட்ருக்கு, ஒரு தொழிலாளர் போராட்டம் 15 நாளைக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு, 1 மாதமாக நடக்குது, அதற்கு என்ன ஸ்டாண்டுன்னு கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. வள்ளலார் பண்பாட்டு மையம் கட்டுறதுல ஒரு இஷ்யூ போகுது, என்ன ஸ்டாண்டு நம்மளது? இன்னும் நிறைய பிரச்சனைகள், ஒரு சொத்து வரி ஏற்றிட்டாங்க, அதற்கு என்ன ஸ்டாண்டு? என்ன ஸ்டாண்டு? ஒரு மத்திய அரசு வந்து விடுவிக்காமல் பல நிதிகளை வச்சிருக்கு, என்ன ஸ்டாண்டு? ஸ்ரீநிதி பள்ளி கொண்டு வந்தாதான்ன்றாங்க, என்ன ஸ்டாண்ட்? தாமேக்க தன்னோட ஸ்டாண்ட் என்ன, மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த பக்கம் நிற்கிறோம் எதுவுமே சொல்லாம நான் மாநாட்டுக்கு பிறகுதான் எல்லாம் செய்வோம்னே உட்கார்ந்துருக்காங்க. இது சரியில்லை அப்படின்ற ஒரு வாதம். அந்த விமர்சனம், நான் சரியான விமர்சனம் தான் நான் சொல்றேன். நீங்க வந்து எல்லா பிரச்சனைகளும் உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு புரிகிறது. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தோழர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது நிச்சயமாக செய்ய வேண்டும் தான். ஆனா மறுபடியும் என்னன்னா, இந்த கொள்கையை அறிவித்த பிறகுதான் தீவிரமாக நம்ம ஒவ்வொரு பிரச்சனை நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறது கட்சியில் நம்ம எடுத்த முடிவு. நீங்க எந்த வழியில பயணிக்க போறோம், பிரச்சனைகள் காத்திருக்காதுல்ல, கண்டிப்பா காத்திருக்காது. ஆனா பிரச்சனைகள் தீர்ந்தும் போயிடாது. நீங்க ஓகே, அக்டோபர் 27 பிறகு இந்த பிரச்சனைகளே இருக்காது, இல்ல உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிட்டார், இனிமேல் எல்லாம் தேனாரும் பாலாரும் மட்டும் தான் ஓடும், சொல்லவே முடியாது. பிரச்சனைகள் நடந்து கொண்டேதான் இருக்க போகின்றன. எல்லாவற்றுக்கும் தமிழகத்துக்கு இன்னொரு 3 வாரத்துக்கு சகிச்சுக்கணுமோ? சகிச்சுக்கணும் நான் சொல்ல, நீங்க ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள் வரும்பொழுது, கள்ளக்குறிச்சியில அவங்க வந்து கள்ளச்சாரம் குடித்து இறக்கும் பொழுது தலைவர் வந்தார், அறிக்கை கொடுத்தோம், தலைவர் வந்தார். நீட்டு குறித்து எல்லோருக்கும் ஒரு கேள்வி, என்ன போராட்டம் நடத்தணும்? எல்லா கட்சிகளும் போராடுச்சுல அந்த டைம்ல, எதிர்கட்சிகளா, ஏன் கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடியவங்க கூட விசிக்கா இப்போ மாநாடே நடத்திட்டாங்க. மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு ஒரு போராட்டமும் நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க, மற்ற கட்சிகளும் போராட்டங்களை எல்லாம் அறிவிச்சாங்க, நடத்தினாங்க, அறிக்கைகள் கொடுத்தாங்க. நம்ம ஆனால் வந்து பார்த்தோம் ஒரு அறிக்கை, அவ்வளோதானன்ற ஒரு இல்லைங்க. நீங்கள் சொல்லும் போது விசிக்க மாநாடுன்னு சொல்லும்போது எனக்கு அதுவும் சிரிப்பு தான் வருது. யாரை எதிர்த்து அந்த மாநாடுங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் வந்து உண்மையிலேயே மது ஒழிப்பு தான் உங்களுடைய நோக்கமாக இருந்திருந்தால் திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சி தோழர்களையும் நீங்க அந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்கணும், அவருக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கணும். எதிர்த்து பண்றது திமுக தான் வந்து வரங்கும் போது வேணாம்னு சொல்லி, அவர் யார் வேணாலும் வரலாம் தானே சொல்லியிருந்தாங்க. யார் வேணாலும் வரலாம்னா நீ மாநாடு நடத்திருக்க முடியாது, நீ நடத்தவே கூடாது. எப்படிங்க திமுக தான் வந்து நீங்க அவங்க நடத்தல இல்ல நடத்திருக்க கூடாது? ரொம்ப உண்மையில வருத்தத்தோட பதிவு செய்யறேன். எனக்கு வந்து நான் பர்சனலா சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த தலைவர்கள் பேச்சாளர்கள் சொன்னா ரெண்டு பேரும் சொல்வேன், ஆர் ஆசா அவர்களை சொல்வேன், திருமாவளவன் அவர்களை சொல்வேன். ரெண்டு பேருமே நல்ல நல்ல அறிவாளிகள், நல்ல சிந்தனவாதிகள். ஆனால் அதே தோழர் திருமகளன் அவர்கள் மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லி பேசுகிறார், இதெல்லாமே காரணம் எம்ஜிஆர், இதெல்லாம் காரணம் ஜெயலலிதானா, நீங்கள் மோடி வந்து எல்லாத்துக்கும் காரணம் நேருன்னு சொல்ற மாதிரி இல்லையா? அது உங்களுக்கு எது இருந்தாலும் எல்லாமே நேரு பண்ணி எல்லாத்துக்கும் கலைஞர்னு சொல்றாங்க. கலைஞர் திறந்தாரு, மூடிட்டாரு, அதற்கு பிறகு இவங்க திறந்தாங்க, இவங்க இது கொண்டு வந்தாங்க. சொல்றீங்க 2016 இங்கே வந்து சசிபெருமாளையா இறந்து போறதுக்கு முன்னாடி மது ஒரு தீவிர பிரச்சனையை மாறுச்சா இந்த சமூகத்தில் மாறுச்சா? கலைஞர் அவர் என்ன சொன்னார், அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்குன்னே சொல்லி சொன்னார். 2021 நீங்க என்ன பண்ணீங்க, அந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்க தேர்தல் அறிக்கையில. 26 சொன்னோம் இதான் ஜெயிக்கலையேன்ட்டாங்களே, இல்ல அப்பதான் நீங்க ஆட்சியை கொடுக்கலையே. 21 படிப்படியானோ ஆட்சியை கொடுத்துட்டீங்க சொல்றீங்க. நீங்க ஜெயிக்கல இல்லனா கிட்டத்தட்ட வந்து 98 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை உருவாக்கினாங்க. அப்ப அந்த எதிர்கட்சியாக உருவாக்கின மக்களுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அவங்க பாயிண்ட்லயே வர, எதிர்கட்சியை ஏன் உருவாக்கணும்? மது ஒரு தீவிர பிரச்சனை, கனிமொழி சொல்றாங்களே, விதவைகள் அதிகமாக உருவாகிறார்கள் என்று போன ஆட்சியில சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் இல்லவே இல்லாம போயிடுச்சா? மது ஒரு தீவிரமான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும்னா நீங்க அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற திமுக எதிர்க்காம நீங்க எப்படி செய்வீங்க? உடனே பாஜக ரெண்டு பக்கம் பாஜக எதிர்க்கிறீங்களா? அதை விட தீவிரமா நீங்க உங்க தமிழ் மண்ணுக்கு தானே முதல்ல தேவை. ஒரு செயல் திட்டம் கொண்டு வாங்கன்னு தான் சொல்றாரு, சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எப்படி நீங்க திமுக பின்னாடி ஆர் எஸ் பாரதி அவர் என்ன சொல்றாரு, ஒரு 10 பேரை மனமாற்றம் பண்ணிடுங்க. இது என்ன, இதுக்கு கூத்து, இது என்ன காமெடி? நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க மது விளக்கு கூட ஃபெயிலியர் கான்செப்டா இருக்கலாம், மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? நீங்க சரியா சார், அவங்க சரியா செயல்படல, அவங்க சரியா செயல்படல, மையங்களை உருவாக்கிட்டு ஓகே சார், அவங்க சரியா செயல்படல, அவங்க மாநாடு சரியான நோக்கத்தோட அல்லது சரியான விஷயத்தோட இல்ல, நம்ம என்ன பண்ணுன்ற கேள்விதானே வரும். நான் கண்டிப்பா சொல்றேன், மது ஒரு தீவிரமான பிரச்சனை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நீங்க அதான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதான் சார், இந்த மாநாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, அடுத்து நாங்க அதுக்குள்ள போராட்டங்களையும் மற்ற விஷயங்களும் செய்யறோம்னா நிலைப்பாடு என்ன? நீங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இறந்து கிடக்குறாங்க, நம்ம போய் பார்க்குறோம், ஆறுதல் சொல்கிறோம், அறிக்கை விடுறோம், கண்டிக்கிறோம். அதன் பிறகு இன்னொரு கட்சி ஒரு போராடுது, வேற கட்சிகள் போராடுது, அந்த போராட்டத்தில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுற நம்ம நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லணும்ல? பண்ணுறோம் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து இந்த டைம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது நான் நியாயமான விமர்சனமாக தான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த காலம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், இந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறோம். அக்டோபர் 27 பிறகும் என்னங்க, நீங்கள் அக்டோபர் 27 சொல்லிகிட்டே இருந்தீங்க, மாநாட்டுக்கு பிறகும் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க,
இல்லை நீங்கள் களப்போராட்டமாக மாற்றாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்ல கடமைப்பட்டேன். எந்த விஷயத்தையுமே விஜய் பேச மாட்டாரு. இதுக்கெல்லாம் அவர் அவராக வந்து சொல்லணும் இல்லை, அவராக வந்து பேசணும் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு செய்தியாளர் சந்திப்பையோ அல்லது ஒரு வீடியோவாவது பேசி வெளியிடுறதோ, செய்தியாளர் சந்திப்புக்கு உடனே வாய்ப்பு இல்லாத இடத்துல இருக்காருனா கூட ஒரு வீடியோவாக வெளிப்படுத்தலாம். வெறும் அறிக்கையாக போட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லை வாழ்த்து செய்தியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதை தாண்டி எதுவும் நடக்கலை. நீட்டு குறித்து அவர் தான் பேசினார் மேடையில் வந்து. ஏன்னா இது வந்து அறிக்கை கிடையாது, நம்ம பேச வேண்டிய ஒரு இடம் இது. மாணவர்கள் எல்லாரும் பேசினார். இசை வெளியீட்டு விழாலே அந்த மாதிரி நிறைய பேசியிருக்காரு, பல நேரங்களில் பேசியிருக்காரு. வெளியீட்டு விழாவில் அரசியல் எனக்கு தெரிஞ்சு பேசினது இல்லை. இந்த அளவுக்கு ஊடகமா சில விஷயங்கள், நேரடியாக நீட்டிற்கான தீர்வு, உடனடி தீர்வு என்ன, எதிர்கால நீண்டகால தீர்வு என்ன, இடைக்கால தீர்வு என்ன, ஸ்பெஷல் கன்கரண்ட் சொல்லி நிச்சயமா பேசினார். அதுக்கு பிறகு அறிக்கைகளாக நீங்க வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்திலயோ சிஏஏ விஷயத்திலயோ மற்ற விஷயங்களும் அறிக்கைகள் அப்பப்ப கொடுக்கப்பட்டு தான் இருந்து, நீங்கள் வந்து எதிர்பார்க்கின்ற அந்த முழுமையான அரசியல் மேடகத்திற்கு தான் இருக்கும். அதற்கு ப்ரெஸ் மீட்டு கண்டிப்பாக சந்திப்பார். நீங்கள் வந்து ப்ரெஸ் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எந்த இது கிடையாது. நாங்கள் செய்தி நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திச்சா கேட்க போகின்ற முதல் கேள்வி என்பது என்னவாக இருக்கும், ஓகே இதில் என்ன சார் நிலைப்பாடு, நீங்கள் சாம்சங் பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க இல்லையா வரும், அதான் சொல்லலை. இந்த மாநாட்டுக்கு பிறகு இந்த மக்கள் சந்திப்பை முடித்த பிறகு அந்த கேள்விகளுக்கு இடம் இருக்காது, எல்லாமே ஆமாம் கேள்விகள் இடம் இருக்காது. அடுத்தடுத்து நடக்க போகின்ற பிரச்சனைகளுக்கான பதிலையும் அவர் தெரிவிப்பார். மாநாடு இப்போ ஒருவேளை நடந்துருச்சு சார், முருவேளை கண்டிப்பாக இல்லை, ஓகே கண்டிப்பாக நடந்துருச்சு. நான் நான் ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேள்வியாக வைக்கிறதுக்காக, மாநாட்டுக்கு பிறகு அக்டோபர் 27க்கு பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களில் நம்முடைய நிலைப்பாடுகள் வரும். ஆனால் நேரடி அரசியலில் விஜய் இறங்குவாரான்னா இன்னும் படம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த கடைசி படத்தை முடிக்கணும். அப்போ மாநாடு நடந்து முடிந்த பிறகு அவர் மறுபடியும் ஷூட்டிங்க்கு போயிடுவார், அப்போ மறுபடியும் அரசியல் ஒரு பார்ட் டைம் ஆன மாதிரி ஆகிடாதா? இல்லைங்க, அதான் சொல்லலை. ஒன்று இது வந்து முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட் தான். எஸ் எஸ், முன்னாள் ஆளுநர் தமிழ் சுந்தரராஜன் சொல்லும் போது எங்க மொத அந்த படத்தை நிப்பாட்டிட்டு வரேன்னாரு, இந்த படத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. அது தண்ணியில் எழுதுனதான்டாங்க. திரைப்படங்கள் தான் பார்ப்பதில்லையே தவிர நான் அறிக்கைகளை படிப்பவள், நான் வந்து செய்தித்தாளர்கள், நான் மறுபடியும் தமிழ் செய்ய மாட்ட சொல்றேன், தயவு செய்து அறிக்கைகளையும் படியுங்கள், தினசரிகளையும் படியுங்கள். நீங்க படிக்கிறதுல எனக்கு தெரியுது, அதனால அந்த கோரிக்கையை தான் வைக்கிறேன். அதனால ரொம்ப தெளிவா நாங்க சொல்லிருந்தோம், கோட்டிற்கு பிறகு இன்னொரு படம் அப்படி சொல்லிட்டு தான் வந்தாரு. நீங்க இன்னொன்னு, நீங்க இப்போ அடுத்து நடக்க போகின்ற எல்லா விஷயங்களுக்கும் அவர் தான் இறங்கி போராடணும், அவர் போராட போறாரு. நீங்க அதுக்கு இப்ப கன்னியாகுமரியில் கனிமூல பிரச்சனை நடக்கிறது, அந்த மாவட்ட தலைவர் இருக்காங்க, அங்க மாவட்ட தலைமை இருக்காங்க, அங்க சிவான் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வேலை செய்யணும். நீங்க வந்து தென்சென்னையில் ஒரு பிரச்சனை நடக்குது, வட சென்னையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்தந்த மாவட்ட தலைவர்கள் பொதுச்செயலாளர் இவங்களாம் நிச்சயமாக போராடத்தான் போகின்றார்கள். நீங்க அவருடைய பார்ட் இதுல என்னவா இருக்க போகுது, படம் நடிக்கிறதுனால சொல்றேன், படம் இப்ப நடிச்சிருக்கலாம், அவருடைய பார்ட்டுங்கிறது இதுல சரியான நிலைப்பாடு தான் நீங்க எடுக்கிறீங்களா? இந்த போராட்டம் தேவையான போராட்டம், அவசியமான போராட்டம் தானா அரசியலுக்கு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். முழு நேர அரசியலுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம். அவருக்கு மட்டும்தான் கட்சி என்பது, கட்சிங்கிறது விஜய் அவர்களை வச்சுதான், அதுக்கு அப்படி கிடையாது, இல்ல அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து இப்போ நாளைக்கு மாநிலம் தகுப்பு ஊழல் ஒழிப்புச்சும் உதாரணம் மட்டும் சொல்றேன், ஊழல் ஒழிப்பிற்கு லோகாயுக்தாவை எப்பொழுது வந்து திமுக செயல்பட்டு கொண்டு வருவாங்க, லோகாயுக்தா மிக மோசமாக இருக்கிறது, இப்போ சேவை பெறும் உரிமை சட்டம்னு ஒன்று சொன்னாங்க, அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மாநிலம் தழுவிய ஒரு போராட்டமோ ஒரு கூட்டமோ நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா அதில் தலைவர் வந்து நேரடியாக அவர்தான் பங்கெடுத்து பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் எடுங்க, அதுக்காக போராடுங்க, அது தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் தான், அது கண்டிப்பாக இருக்கும். அவர் களத்திற்கு முழுமையாக வரும்பொழுது அவரும் அது குறித்து பேசுவார். கட்சி வந்து முழுக்க செயல்படுங்க, எதிர்பார்ப்பு என்பது கட்சி முழுக்க செயல்பாட்டுக்கு வரணும். நீங்களே கேட்குறீங்களேங்க, நீங்க அடுத்த என்ன கேப்பீங்க, உங்க கட்சியில ஒரு மட்டும் தான் தெரியறாரு, இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருன்னு தெரிய மாட்டேங்கிறாங்க. இந்த சிக்கல் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் வந்தது இல்ல, அங்க அவங்க மட்டும்தான், அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் சொல்றது வேற இல்ல. அது கரெக்ட் தான், பட் ஆனா நீங்க அதற்கு பிறகு எத்தனையோ இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கினார் அவங்களே இருப்பாங்க, முதன்மைப்படுத்துறது ஒரே ஒரு ஆளாதான. அது கரெக்ட் தான், ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உங்களுக்கு தெரியும் இந்த மாவட்டத்தில் யார் அந்த மாவட்டம். அதனால தான் சொன்னீங்க இந்த செயல்பாடு என்பது கட்சியோட செயல்பாடு, ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் செய்யும் பொழுது கட்சி வந்து முழுக்க செயல்பாடு. அப்ப இந்த அடிப்படையில் சார், ஒரு அடுத்த 26 தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்திற்கு முன்பு இருந்தா முழு நேரமா விஜய் செயலாற்ற மாதிரியான துணி இல்லங்க. நீங்க மேபி இந்த அக்டோபர்ல படம் ரிலீஸ் ஆகுங்கிற தேதி கணக்கு வச்சு நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் மிக விரைவாகவே இந்த படம், இப்போ நீங்க இந்த அக்டோபர் 2 இந்த நேற்றே வந்து பூஜை போட்டோம், இன்றைக்கி ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கேட்டிங்கன்னா, இந்த படத்தை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக முடிக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கார். ஓகே, ஆமாம், இது வந்து பல வெவ்வேறு ஊர்களுக்கு போகிற மாதிரிலாம் எனக்கு தெரியலை, தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ ஷூட்டிங் முடிச்சுட்டு ரேப் பண்ணிவிட்டு நம்ம முடி நேரம் வரணும். படம் ரிலீஸ் தேதி என்பது வேற ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து கூடிய விரைவில் வந்து விடுவார். ஓகே, இந்த மாநாட்டிற்கு பிறகு இன்னும் என எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க போகின்றது. இந்த மாநாட்டிற்கு பிறகுனா எவ்வளவோ பேர் கட்சியில் சேர காத்துட்டு இருக்காங்க, அவரை வந்து சந்திக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களை இன்னும் நீங்கள் மாநாடு முடிஞ்சிருச்சுன்னா ஷூட்டிங் போகிறேன்னு சொல்ல மாட்டேன். படத்தை வந்து அதுக்கான ஸ்கெடியூல் இருந்தாலும் இன்னொரு பக்கம்
அவர் வந்து வாரத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் அரசியல் நிகழ்வும் இருக்கத்தான் போகின்றது. அதை கரெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து எப்படி கொண்டு போடுமோ அது நிச்சயமாக கொண்டு போவார். மிக விரைவில் வந்து விடுவார். மாநாட்டுக்கான ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார், இராணுவ கட்டுப்பாட்டோடு எல்லாரும் வந்து செயலாற்றணும். ஆமாம், நம்ம ஒரு அந்த மாதிரியான ஒரு கடிதம், அதன் அவசியம் என்ன? ஏன்னா மாநாடு எல்லாரும் கண்காணிப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க, ஒரு உற்சாக மிகுதியில் எதுவும் பண்ணிடாதீங்கன்ற ஒரு விஷயம் இப்போவே அவர் முன்னுணர்ந்து அதை கேட்டுக்கிறாரோ? இல்லைங்க, ஒன்று நான் வந்து எல்லோருமே பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நானே இல்லைன்னு சொல்லுவேன். எங்கள் கட்சியோட இருக்க தோழர்கள் நீங்கள் மெம்பர்ஸ் ஆதரவு எல்லாமே பயங்கர பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்களா, எல்லா பிரச்சனையும் தெரியுமானா இல்லை. பொலிட்டிக்ஸ் ஆகிட்டு அதுக்காக நீங்கள் ஆகவே இல்லையானா இல்லை. ஸோ ஒரு சினிமா ரிலீஸ் டேட் அன்னைக்கு நடக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. அரசியல் மேடையா பாருங்க. இன்னைக்கு இப்போ நேற்று கால்கோள் விழாவிற்கு வந்தவர்கள் எல்லோருமே ஒரு மாவட்ட தலைமையிலிருந்து வந்திருப்பவர்கள், அவர்களுக்கு தெரியும் ஓகே இது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற தெரியும். ஆனால் நாளைக்கு அவங்க கூட்டிட்டு வரப்போகின்ற இந்த கூட்டம் என்பது அதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பயங்கர எக்ஸைட்மெண்ட். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து நானே பார்த்து எக்ஸைட் ஆவேனா இல்லையா டக்குன்னு ஓகே நம்ம ரொம்ப அருகாமையில் வந்து பார்ப்போம் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. அப்போ தூரத்துலேருந்து பார்க்கணும் இன்னும் எக்ஸைட்மெண்ட் வரும், நம்ம பக்கத்தில் போகணும்னு நினைப்பாங்க, எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மேடை, இது சினிமா மேடை கிடையாது. நான் உங்களை ரசிகர்களாக நாங்கள் சந்திக்க வரல, நான் தோழர்களாகத்தான் உங்களை பார்க்கின்றேன். தோழர்களை நான் பார்க்கும் பொழுது நீங்களும் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள். நம்ம ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க போகிறாங்க. உங்களுடைய 1000 கேமரா இருக்க போகுது, நாங்கள் வைக்கிற கேமரா, நீங்கள் கொண்டு வர கேமரா, எல்லா கேமராவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் செய்கிற எந்த ஒரு சிறு விஷயமும் என்ன ஆகிடும், அவர் கொள்கை ரீதியாக என்ன பேசினார் என்பதை தாண்டி என்னப்பா இவங்க இப்படி நடந்துட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இப்படிங்கிற பேச்சுக்கள் அது ரொம்ப ஈஸியாக வைரலாக போயிடும். அதற்கு எந்த விதமான இடமும் கொடுத்து விடக்கூடாது. ஒரு ரொம்ப கட்டுப்பாடோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை வந்து அவரை பார்ப்பதற்கான ஒரு விழா என்பதை தாண்டி நம் அரசியல் கட்சியாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அவர் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த கொள்கை திருவிழா அப்படிங்கிற வார்த்தையை பயன்பாட்டிற்கான அர்த்தம் என்பது தமிழக வெற்றிக் கழகம் என்ன சொல்லப்போகின்றது, என்ன செய்ய போகின்றது, எதை முன்வைக்கப் போகின்றது, அந்த பார்வைக்கு எல்லாருமே வாங்க. இது ஸ்லோவாக நடக்குது. இப்போ நீங்கள் பிப்ரவரி 2 ஆரம்பித்த உடனேயே எனக்கு நிறைய பேர் ட்விட்டர் ஸ்பேசஸில் ஒவ்வொரு பிரச்சனை குறித்து நம்ம பேசலாம்னு அது நம்ம ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் அரசியல் வகுப்புகள் எடுக்கிறாங்க, அரசியல்னா என்னங்கிற வகுப்புகள் எடுக்கிறாங்க. இது வெவ்வேறு மாவட்டங்களையும் அரசியல் வகுப்புகள் எடுக்குங்கிறாங்க. இப்போ எங்களை கொடுத்து சார் நீங்களே எங்கள் ஊருக்கு வாங்க பேசுங்க, அரசியல் குறித்து பொதுவாக நீங்கள் வந்து காவிரி சிக்கல்னா என்னன்னு சொல்லுங்க, நீங்கள் வந்து முல்லைப்பெரியார் சிக்கல்னா என்னன்னு சொல்லுங்க, கனிம வள பிரச்சனைகளை நம்ம என்ன ஸ்டாண்ட் அதெல்லாம் ஸ்டாண்டை தாண்டி மற்றவங்களாம் என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு 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 கிளாஸ் மாதிரி சப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இது ஸ்லோவாக பொலிட்டிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆகும் பொழுது அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காகத்தான் இது வந்து. ஏன்னா நம்ம கட்சியை வந்து எல்லாம் ரொம்ப தீவிரமாக பார்க்குறாங்க. நான் முன்னாடியே நான் சில நேரங்களில் பேசியிருக்கேன், மெம்பர்ஷிப் வந்து ஹியூஜ் மெம்பர்ஷிப்ஸ் வருது. அப்போது இது வித்தியாசமான கட்சியாக இது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நம்ம நினைக்கின்ற இடத்திற்கு நம்ம டிராவல் பண்ணி போகணும்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பொலிட்டிசைஸ் ஆகணும். அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது. நன்றி சார், உங்களோட நீங்கள் பரந்து நன்றி. ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஷேர் ஸ்வீட்னஸ் அண்ட் லவ் திஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வித் ஆடியோ ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்.